தமிழகத்தில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கொரோனா பாதிப்பு 33,000 கடந்துள்ளது. சுமார் 150,000 பேரிடம் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 33,075 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதில் 3 பேர் வெளி மாநிலங்களில் இருந்து வந்தவர்கள். இதுவரையிலான கொரோனா பாதிப்பு 16,31,291 ஆக அதிகரித்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்த 20,486 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்புகள் எண்ணிக்கை புதிய உச்சம் தொட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு 335 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து 3வது நாளாக 300க்கும் மேற்பட்ட இறப்புகள் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில் 6,150 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் பொதுமக்கள் தங்கள் சரக்கு காவல் நிலைய எல்லைக்கு வெளியே செல்வதற்கு இ பதிவு அவசியம் என மாநகர காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ளது. மேலும் அரசால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை மீறி உரிய அனுமதியின்றி வெளியே சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அவசர மருத்துவ சிகிச்சை மற்றும் தவிர்க்க முடியாத தேவைகளை தவிர வேறெந்த நடவடிக்கைகளுக்கும் இ பதிவு இல்லாமல் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என காவல்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளில் ரெம்டெசிவிர் மருந்து விநியோகம் தனியாக இணையதளம் உருவாக்கப்பட்டு இன்று தொடங்க உள்ளது. தமிழகம் முழுவதும் ரெம்டெசிவிர் மருந்து 6 இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் மருந்து வாங்க மக்கள் ஒரே இடத்தில் கூடி தனி மனித இடைவெளி கேள்விக்குறியானதால் தனியார் மருத்துவமனைகளிலேயே மருந்தினை விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் ரெம்டெசிவிர் விற்பனை நேற்று நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் இணையத்தில் பதிவு செய்து ரெம்டெசிவிர் மருந்தை தனியார் மருத்துவமனைகள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகத்தின் சார்பில் UCC.UHCITP.IN/form/drugs என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு விண்ணப்பித்து ரெம்டெசிவிர் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஆவி பிடித்தால் கொரோனா குணமாகிவிடும் என்ற கடந்த சில நாட்களாக பல தரப்பில் இருந்து அறிவுரைகள், உதாரணங்கள், வலைதள வீடியோக்கள் பரவி வருகின்றன. இந்நிலையில் பொது இடங்களில் ஆவி பிடிப்பதை யாரும் ஊக்குவிக்கக்கூடாது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதிதீவிர புயலாக வலுப்பெற்ற டவுதே புயல் குஜராத் மாநிலத்தில் கரையை கடந்துள்ளது. அரபிக்கடலில் உருவான டவுதே புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று குஜராத் நோக்கி நகர்ந்தது. புயல் காரணமாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வந்த நிலையில் இந்த புயல் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. இதனால் பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்டோர் தயார் நிலையில் இருந்தனர். இந்நிலையில் அதிதீவிர புயல் டவுதே மகாராஷ்டிரா அருகே வேகமாக நகர்ந்துள்ளது. ஆனால் புயல் காரணமாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. திருச்சி திமுக தெற்கு மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதிய கல்விக் கொள்கை குறித்த மத்திய அரசின் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற அறிவிப்பு குறித்து தாங்கள் இமெயில் அனுப்பியிருந்ததாகவும் பதில் வராத காரணத்தால் பங்கேற்கவில்லை என தெரிவித்தார். மேலும் புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழியை ஏற்பதாக இல்லை என்றும் அவர் கூறினார். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 2 பிரிவுகளாக மின் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் 210 மெகாவாட் திறன் கொண்ட 4 அலகுகள் செயல்படும் பிரிவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நிலக்கரி கொண்டு செல்லும் கண்டெய்னர் பெல்ட் பகுதியில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக ஏற்பட்ட தீயை தீயணைப்பு படையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி அணைத்தனர். இதனால் 840 மெகாவாட் மின் உற்பத்தி தடைபட்டுள்ளது. விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டு இருக்கலாம் என அனல் மின் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நாகை அடுத்துள்ள சாமந்தான்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் கேரளா அருகே டவுத்தே புயலின் நடுக்கடலில் படகு விபத்திற்குள்ளாகி காணாமல் சென்றுள்ளனர். இந்நிலையில் அந்த கிராமத்திற்கு சென்ற தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் காணாமல் போன மீனவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 9 மீனவர்களின் குடும்பத்திற்கு தலா 50,000 ரூபாய் நிவாரண உதவியை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கடலில் சிக்கியுள்ள மீனவர்களை சக மீனவர்களைக் கொண்டே தேடுவதற்கு கேரள அரசிடம் அனுமதி கேட்டு இருப்பதாக தெரிவித்தார். பயணிகளின் போதிய ஆதரவின்மை காரணமாக திருச்சி ராமேஸ்வரம் மற்றும் கோயம்புத்தூர் நாகர்கோவில் சிறப்பு ரயில்கள் வரும் மே 31 வரை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல் தஞ்சாவூர் சென்னை எழும்பூர் மற்றும் கொச்சுவேலி மும்பை லோக் மானிய திலக் டெர்மினஸ் தடங்களில் இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் மே மாத இறுதி வரை ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் முதுபெரும் தமிழ் எழுத்தாளரும் கரிசல் இலக்கியத்தின் தந்தை என போற்றப்படுபவருமான கி ராஜநாராயணன் அவரது வீட்டில் காலமானார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த இடைசெவல் கிராமத்தில் 1922 பிறந்தவர். மாயமான் என்ற முதல் சிறுகதை அறிமுகமாகி தொடர்ந்து பல சிறுகதைகளை எழுதினார். வட்டார வாய்மொழி, மரபு செவ்விலக்கிய கூறுகள், நேரடியான இதழியல் நடை ஆகிய 3 கூறுகளையும் கலந்து தனக்கென தனி நடையை உருவாக்கிக் கொண்டவர். சாகித்ய அகாடமி விருது உட்பட பல விருதுகளை பெற்ற இவர் வயது மூப்பு காரணமாக புதுவையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார். கார்த்திகை மாசம் டிசம்பர் மாசம் மழை பெய்யும் மழை வைகாசி மாதம் கொரோனா 2 அலையால் திரைத்துறையினர் பலரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதில் புதுப்பேட்டை வெண்ணிலா கபடி குழு, கபாலி மற்றும் அசுரன் போன்ற திரைப்படங்களில் முக்கிய பாத்திரமாக நடித்த நிதிஷ் வீரா கொரோனா தொற்றால் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் சென்னையிலிருந்து மதுரை கோசாக்குளம் பகுதியில் உள்ள அவரது சொந்த வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பின்னர் அருகில் உள்ள மயானத்தில் உடல் தகனம் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 3 வகுப்பு மாணவன் முகமது ஜஹவர் தன்னுடைய நினைவு பரிசு பணம் 2,000 அவரது தாத்தா ரூபாய் 10,000 முதல்வரின் கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கினர். தேனி மாவட்டம் போடி நகர் காவல் நிலையத்திற்கு திண்டுக்கல் சரக டிஐஜி முத்துசாமி வருகை தந்தார். காவல் நிலையத்திற்கு மூலிகை ஆவி பிடிக்கும் உபகரணங்களை வழங்கிய அவர் பத்திரிகையாளர்களுக்கும் கிருமி நாசினி, முகக்கவசம், கையுறைகள் கொடுத்தார். பின்பு மூலிகை ஆவி பிடிக்கும் உபகரணத்தில் காவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஆவி பிடித்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பழைய பேருந்து நிலையம் சந்திப்பு, சிவன்கோயில் சந்திப்பு, மதுரை ரோடு உள்ளிட்ட நகரின் அனைத்து இடங்களிலும் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இ-பதிவு செய்யாமல் பயணம் செய்த இருசக்கர வாகனம், ஆட்டோ மற்றும் கார் உள்ளிட்ட 50 மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் தேவையில்லாமலும் முகக்கவசம் அணியாமலும் பயணம் செய்த இருசக்கர வாகன ஓட்டிகளின் வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் ஊராட்சி சார்பில் ஊழியர்கள் மீன் மார்க்கெட், இறைச்சி கடைகள் மற்றும் வணிக வளாகங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கோட்டை காலனி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் சுந்தர் ஊரடங்கிற்கு முன்பு டாஸ்மாக் கடையிலிருந்து மொத்தமாக மது பாட்டில்களை வாங்கி வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக வந்தவாசி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து வந்தவாசி காவல் ஆய்வாளர் குமார் தலைமையில் போலீசார் அவர்கள் வசிக்கும் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கள்ளத்தனமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. உடனடியாக போலீசார் வெங்கடேசன் மற்றும் சுந்தரை கைது செய்து 520 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கோவை பீளமேடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை நிறுத்தப்பட்டதால் கொரோனா நோயாளிகளின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரெம்டெசிவிர் மருந்து கடந்த 8ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. மாநிலம் முழுவதும் ரெம்டெசிவிர் மருந்து தேவைப்படும் நோயாளிகள் சிகிச்சை பெறும் மருத்துவமனைகளுக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அரசின் அறிவிப்பை அடுத்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் ரெம்டெசிவிர் மருந்து விற்பனை நிறுத்தப்பட்டது. இதனால் மருந்து வாங்க வந்த நோயாளிகளின் உறவினர்கள் ஏமாற்றமடைந்தனர். தங்களுக்கு ரெம்டெசிவிர் மருந்து வழங்க வேண்டுமென வலியுறுத்தி மருத்துவக் கல்லூரி முன்பு அவிநாசி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் உள்ள 449 குடும்ப ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முதல் தவணை கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாயை துணை ஆட்சியர் சிவக்குமாரி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் பொதுமக்கள் மூலிகை நீராவி மையத்தை எம்எல்ஏ மாரிமுத்து தொடங்கி வைத்தார். தென்மண்டல காவல்துறை தலைவராக டி எஸ் அன்பு மதுரையில் பதவியேற்றுக் கொண்டார். அப்போது பேட்டியளித்த அவர், பொதுமக்கள் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க நெருக்கமான சந்தை பகுதிகளுக்கு வருவதை தவிர்த்து தங்களது குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள கடைகளில் வாங்கிக் கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் புதிதாக 1446 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 28 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். 1701 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 85952 உயிரிழப்பு 1179 உயர்ந்துள்ளது. இதுவரை 67390 பேர் குணமடைந்துள்ளனர். டவுதே புயலால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த பலத்த மழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் கோடையில் முதன்முறையாக 130 அடியை கடந்துள்ளது. தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி வரையில் இடுக்கியில் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு செய்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயரக்கூடும் என்று எதிர்பார்ப்பதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூரில் கடந்த ஒரு வருடமாக வாரம் ஒருமுறை ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கி வரும் இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. காட்பாடி அடுத்த சேனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ராகுல் கொரோனா தொற்று தொடங்கிய காலகட்டத்திலிருந்து தற்போது வரை தனது சொந்த முயற்சியில் வாரம் ஒருமுறை 50 பேருக்கு உணவு வழங்கி வருகிறார். தான் தொடர்ந்து உணவு வழங்க தனது அம்மா ஊக்கம் அளிப்பதாக கூறும் ராகுல் முடிந்த அளவுக்கு கையில் இருக்கும் பணத்தை வைத்து உணவு வழங்கி வருகிறார். நெல்லை தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி நீஸ் அவர்களுக்கு அண்மையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கொரோனா தொற்றால் உயிரிழந்த நீதிபதி நீஸ் ஏற்கனவே வள்ளியூர் நாகர்கோவிலில் சிவில் நீதிபதியாக இருந்தவர். கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் நெல்லை தலைமை குற்றவியல் நீதித்துறை நீதிபதியாக பதவியேற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கொரோனா சிகிச்சைக்கு தேவையான 20 ஆக்சிஜன் செறிவூட்டல் இயந்திரங்கள் சென்னை கியூப் சினிமா டெக்னாலஜி நிறுவனத்திடம் பெறப்பட்டு காரைக்குடி பழைய அரசு மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தன. அவை தேவக்கோட்டை கோட்டாட்சியர் சுரேந்தர் தலைமையில் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கும் காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. தர்மபுரி அடுத்த கடகத்தூரில் மாவட்ட சுகாதாரத்துறை மூலம் சிறப்பு காய்ச்சல் மற்றும் கொரோனா வைரஸ் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இதில் 45 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி போடப்பட்டது. மேலும் உடல் பாதிப்பு அடைந்தவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. கிராம மக்கள் அனைவரும் ஆர்வமாக வந்து தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்கிறது எதுவும் நம்ம பின்பற்றுறதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பஸ் ஏறிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம் எதுக்கு எடுத்தால் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நம்ம வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழுவி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லோரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கசாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கபசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டுருக்கோம். எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்ட இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். புதுக்கோட்டை நகர்பகுதியில் உட்பட காவேரி மில், முத்துடையான்பட்டி, மேட்டுப்பட்டி, திருவப்பூர் உட்பட மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் தண்ணீர் இன்றி காய்ந்த பயிர்களும் துளிர்த்துவிடும் என்ற நம்பிக்கையில் மானாவாரி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் நாள்தோறும் காலை 10 மணி வரை தனியார் மதுபான கடைகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மதுப்பிரியர்கள் தமிழக கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி மதுபான கடைகளில் மதுபாட்டில்களை வாங்குவதோடு இருசக்கர வாகனங்களில் தமிழகத்திற்கு கொண்டு வருவதும், மேலும் சிலர் அங்கேயே திறந்த வழியில் அமர்ந்து மது அருந்தியும் வருகிறார்கள். இதை தமிழக போலீசார் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே உயரதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகளுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை எனவும், அங்கு கொள்முதல் செய்யப்படும் நெல்லை பாதுகாக்க இடவசதியும் இல்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் தாங்கள் கொண்டு வரும் நெல்லை திறந்த வெளியில் குவித்து வைப்பதால் மழையில் நனைந்து வீணாகி விடுவதாகவும், மேலும் வெளியூர் வியாபாரிகளை கொள்முதல் செய்ய விடாமல் உள்ளூர் இடைத்தரகர்கள் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி பேரூராட்சி சார்பில் சுகந்தம், பினாயில் மற்றும் சோப்பாயில் தூய்மை பணியாளர்கள் மூலம் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு அதில் கிடைக்கும் லாபத்தை தூய்மை பணியாளர்களுக்கு பிரித்து வழங்கும் விழா பேரூராட்சி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் காவல் ஆய்வாளர் தனபாலன், வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன், இளநிலை உதவியாளர் கனகமுத்து தலைமையில் அரசு ஒப்பந்தக்காரர், வர்த்தக சங்க தலைவர் ஆகியோர் லாபத் தொகையை பணியாளர்களுக்கு வழங்கினர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட அம்மநகர் பாபுசி நகர் கா மாமனந்தல் ரோடு காந்தி ரோடு ராஜா நகர் நேபாள் தெரு திருவரங்கம் நகர் உள்ளிட்ட 34 தெரு பகுதிகளில் தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ளது. அந்த பகுதிகளில் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த பகுதிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா நேரில் ஆய்வு மேற்கொண்டு அங்கு கொரோனா கட்டுப்பாடுகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினாா்.